அனைவருக்கும் வணக்கம். செம்பை டிவியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து என்னுடைய பள்ளிக்கால கதை. பள்ளிக்கூடத்தில் நீதி போதனை அவர்னு ஒரு அவர் இருக்கும், இப்போல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதில் எங்கள் தமிழையா சொல்லி கொடுத்த கதையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அப்போ அந்த கதை எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் அதில் இப்போ நிறைய அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி உணர்கிறேன். கதைகள் எப்பொழுதுமே அப்படித்தானே. இப்போ என்னென்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அது யார்? நம்ம சிங்கம் தான். மிகவும் அதிகார திமிர் பிடித்த சிங்கராஜா. என்ன பண்ணார் அவர் வந்து, என்ன சொல்கிறாரு, காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, இனிமேல் நான் இறையெல்லாம் தேட போக மாட்டேன், நான் தான் காட்டுக்கு ராஜா, நான் வந்து உட்காந்துருப்பேன், டெய்லி வந்து ஒரு டேன் போட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வரணும், முதல் நாள் வந்து மான் வருதா, அடுத்த நாள் கரடி வருதா, அடுத்த நாள் வந்து முயல் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டு, யாராலும் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு எனக்கு இரையாயிடணும், நான் அதை சாப்பிட்டு நான் பாட்டு இருந்துப்பேன், யாரும் வந்து நான் இனிமேல் இறை தேடலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஒவ்வொரு அந்த காட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு இந்த காட்டுக்கே ராஜா தானே, நம்ம சிங்கம் சொல்கிறதா கேட்டு தானே அவனு சொல்லிட்டு மான் போணுச்சு, கரடி போணுச்சு, இப்படியே எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா முயலோட டேன். ஆனால் முயல் என்ன பண்ணுச்சு, போகலை. காலையில் அதுக்கு டைம் வந்து சிங்கத்திட்ட போகணும். அது என்ன பண்ணுச்சு, பதுங்கி பதுங்கி காட்டெல்லாம் அப்படி சுற்றிட்டு நல்லா புல்லெல்லாம் சாப்பிட்டு சாயந்தரமாக சிங்கத்திட்ட போனது. சிங்கம் பயங்கர கோபத்தில் இருந்துச்சு. கோபத்தில் இன்னும் ஒன்று காலில் இன்றைக்கி சாப்பிட கூப்பிட்டு நீ வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிருந்துச்சு. அப்போ அந்த முயல் சொன்னிச்சு, ஐயா உங்களுக்கு இரையாக தான் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு இருந்தேன், உங்களை மாதிரியே ஒருத்தவன் வந்து அங்கே இருக்கிறான், அவன் வந்து உங்களை சாப்பிடாமல் என்னை சாப்பிடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டான், அவனுக்கு பயந்துக்கிட்டு பதுங்கி பதுங்கி வந்து இப்போ தான் உங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னிச்சு. உடனே சிங்கத்துக்கு, என்னது என்ன போலவே ஒருத்தனா, யார் அவன் அப்படின்னு சொல்லி, நேராக இங்கே வாங்க நான் உங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனிச்சு. அது அழைச்சிட்டு போன இடம் வந்து ஒரு புதைக்குழி. அந்த புதைக்குழியில் மண்ணெல்லாம் அப்படியே கலங்கலாம் இல்லாமல் அப்படியே தண்ணி தெளிவாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் தெரியுறீங்களா பாருங்கள் அப்படின்னு சொன்னிச்சு. இது என்ன பண்ணுச்சு, சிங்கம் அப்படி குனிஞ்சு பார்த்துச்சு, இதோட பிம்பம் அந்த அதில் தண்ணியில் தெரிஞ்சிச்சு. என்னது என்ன போலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது பயங்கர கோபக்காரன் அவன் அப்படின்னு சொல்லிச்சு முயல். உடனே இந்த சிங்கம் அப்படி கையை விசிருந்துச்சா, இது வீசுறத பார்த்தோடனே அங்கே என்னாச்சு, தண்ணியிலையும் பிம்பத்துலேயும் கையை விசிருந்துச்சு. என்னடா அவன் என்னை பார்த்து திருப்பி கையை விசிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, சிங்கம் வேகமாக அந்த புதைக்குழிக்குள்ளே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சிங்கம் அந்த புதைக்குழிக்குள்ளே மாட்டிட்டு இருந்துச்சா, அழகாக மேலேருந்து பார்த்துட்டு இருந்த முயல் என்ன பண்ணுச்சு, இது பங்குக்கு ஒரு கல்லை தூக்கி அந்த சிங்கத்து மேலே போட்டுட்டு நேராக காட்டுக்குள்ளே வந்துச்சு. எல்லாரும் பார்த்து எங்களெல்லாம் இது பெரிய ஆபத்திலேருந்தே காப்பாற்றணும்னு சொல்லி முயலை காட்டுக்கு ராஜாவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை எங்கள் தமிழ் ஐயா முடிச்சிட்டாரு. இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு நகைச்சுவை கதையாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஆனால் இந்த கதையில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் என்னென்னா, அதிகார பொறுப்பில் இருக்கிறப்ப திமிராக நடந்துடக்கூடாது. திமிராக நடந்துக்கிட்டோம்னா யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி நம்மளையும் என்னைக்காவது ஒரு நாள் காலி பண்ணிடுவாங்க. நமக்கு கீழே இருக்கிற முயல்கள் எப்பொழுதுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவோம். அதோட இல்லை, அதிகார பொறுப்புல திமிரா இருக்கிறத கூட இல்லாம சும்மா சோம்பேறித்தனமா உக்காந்துக்கிட்டு நம்ம இறையை தேடக்கூடாது. நம்ம எந்த பொறுப்புல இருந்தாலும், தலைவரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், நாமளும் தொண்டர்களோடு இணைந்து செயல்பட வேணும், அனுசரிச்சு போகணும். அதிகார பொறுப்புல திமிரா இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்மளை பற்றி ஒரு சுய பிம்பத்தை உருவாக்கிக்க கூடாது. கீழே உள்ளவர்களை மதித்து சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்கிறதாக இப்போ நான் உணர்கிறேன். நன்றி, வணக்கம்.